फ्रेंड्स वेलकम टू माय चैनल हैप्पी होम विद जो इनकी एना रेसिपी अब पातीना और सूपरान और चटनी दाँ पाकपो तकाली वेंगायम और चटनी सूपरान और कैरट चटनी पाकपो वांग एप्डी पाकल अद्क फर्स्ट ना वो पेन वे कुछ आयिल ऊती अभी हीट आगो अर मूणु कैरट वो मारे तुवी एवं अदकू पलू पूरें कई अल्व तेजा अवलोदा सूपर चटन सूपर रेडी आम्बुक चटनी इयिल वो हीटाचल वह कुछ ना उलद पर्प आड पड़ी करें गोलन ब्रउन कलर फ्रै आगो अदकूड कुछ कड़ला पर्प रे ना कुछ फ्रै पड़ी एल रोम रोम टेस्टिया चटनी वंगय तकाम डिफ्रंटा अरचे अंतमी नम्बर चटनी वोलिया इत वो हेल्तिया टेस्टा கொஞ்சம் சுள்ளு புல்லுன்னு இருக்கும் நம்ம வந்து இட்லி தோசை இதெல்லாம்மே எடுத்து சாப்பிட்டோம் அப்படினா நல்ல டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க வந்து இது வந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்துருச்சு இப்போ நான் கேரட் நம்ம துருவுன கேரட்டை வந்து நான் போட்டுக்கிறேன் சோ நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் கேரட் வந்து துருவி எடுத்து வச்சிருந்தேன் அந்த கேரட்டை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் லைட்டா வதங்கணும் அது வரைக்கும் நம்ம சிம்ல வச்சே பண்ணுங்க கொஞ்ச நேரம் வதங்கனோனே இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு அதுக்கு அப்புறம் நம்ம புளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சோ கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு இந்த டைம்ல நான் ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன் மூணு பல்லு பூண்டு கொஞ்சமா உப்பு இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு வந்து உப்பும் போட்டாச்சு இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க உப்பு ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகற மாதிரி அப்புறம் ஒரு துண்டு இந்த அளவு புளியும் 4-5 காஞ்ச மிளகாய் நான் போட்டுர்க்கேன் பச்சை மிளகாய் வேணாலும் போடலாம் பட் காஞ்ச மிளகாய் போட்டா தான் அந்த ফুল டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் சோ காஞ்ச மிளகாய் அதுக்கு அப்புறம் நான் காமிச்சலையா அந்த ஒரே ஒரு துண்டு அளவு புளி அப்புறம் ஒரு கை அளவு தான் தேங்காய் தேங்காய் ரொம்ப வேணாம் சும்மா ஒரே ஒரு கை அளவு தேங்காய் இருந்ததா போதும் இதையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க ஈவனா எல்லா இடத்துலயுமே வதக்கிக்கோங்க தேங்காய் போட்டு ரொம்ப நாளா வதக்கவேண்டாம் டக்குன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் கொஞ்சம் ஈவனா மட்டும் நான் ஆக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போறேன் சோ அவ்ளோதான் எல்லா இடத்துலயும் நம்ம ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஆறனதும் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துட்டே நானு சோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு இப்போ தாளிப்பு செஞ்சிரலாம் அதே panல வந்து நான் கொஞ்சமா oil ஊத்திட்டு கடுகு சீரகம் உளுந்தம் பருப்பு என்னென்னலாம் தாளிப்பு வேணுமோ போட்டுக்கோங்க நான் இப்போ கொஞ்சமா oil ல கடுகு சீரகம் அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுர்க்கேன் சின்ன வெங்காயம் ஒரு டச்சுக்காக எல்லாம் போட்டாச்சு இப்போ போட்டுட்டு இத வந்து நம்ம இந்த தாளிப்பு இதல ஊத்திட்டோம் அப்படினா நமக்கு சூப்பரான கேரட் சட்னி வந்து ரெடி ஆயிடும் சோ அவ்ளோதான் ரெடி இப்போ வந்து இத நான் வந்து நம்மளோட கேரட் சட்னில தாளிச்சத ஊத்திக்க போறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா எவ்வளவு ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு டேஸ்டுமே அட்டகாசமா இருந்தது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வச்சு கொடுக்கலாம் கேரட் சாப்பிட்ல அப்படினா கூட இது வந்து சூப்பரா சாப்பிட்டுருவாங்க அண்ட் ஒரு டிஃபரண்டான ஒரு சட்னி அதே மாதிரி ரொம்ப ஹெல்தியான சட்னியும் கூட கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க சோ அவ்ளோதான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படினா நம்ம சேனலல மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் பை கீப் சப்போர்ட்டிங்